வணக்கம் நண்பர்களே. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் 32 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 69 கோடி பேர் பயன் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் ரேஷன் ஷாப்பை பற்றி அவர் தெளிவாக ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்கார். வாங்க பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமலில் உள்ளது. அதே மாதிரி நம்ம நண்பர்கள் ரேஷன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதையும் கொஞ்சம் வேகமாக போட்டு விட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி பிறக்கும். இதில் 69 கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றனர். அதாவது மொத்த பயனாளிகளில் 86% பேர் பயன்பெறுகின்றனர் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டின் போது தெரிவித்தார். இவர் தமிழ்நாட்டுக்காரர். இவர் மதுரையில் பிறந்தவர், திருச்சியில் கல்யாணம் பண்ணவர்னு சொல்கிறாங்க. ரேஷன் அட்டை பயனாளிகள் நாட்டில் எந்த பகுதியிலும் தங்களுக்கான ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ள ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் வகை செய்கிறது. குறிப்பாக குடிபெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் இருக்கும்போது தங்கள் வேறு இடத்தில் வேலை பார்க்கும் நிலையில் பகுதியளவு பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் ஊரில் இருப்பவர்கள் மீதியை வாங்கிக் கொள்ளவும் இது வகை செய்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான முனையம். குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்து விசேஷ கவனம் செலுத்தும் வகையில் அமைப்பு சாரா தொழிலாளர் நலனுக்கான அரசின் முயற்சிகளை மேம்படுத்தும் வகையில் ஒரு முனையம் உருவாக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். தனியாக வேலை பார்ப்பவர்கள், கட்டடங்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் குறித்த தகவல்கள் இதன் மூலம் சேகரிக்கப்படும். குடிபெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சுகாதாரம், வீட்டு வசதி, தொழில் திறன் பயிற்சி, காப்பீடு, கடன் மற்றும் உணவுப் பொருள் அளிக்கும் திட்டங்களை உருவாக்க இது உதவிகரமாக இருக்கும். இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.